குழுவில் உள்ள அனைத்து குழு நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்ஸ்லேயும் அனுப்புங்க. மோஸ்ட்லி இப்போ நான் அனுப்புகிறது வந்து இப்போ போலீஸ் குரூப்ஸ்க்கு தான் அனுப்புகிறேன். வெளியே இருக்கிற பப்ளிக் குரூப்புக்கும் இந்த பதிவை அனுப்புங்க. என்ன ஆகுதுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 மெசேஜஸ் வந்துட்டுருக்குது, ஒரு லிங்க்கோடு சேர்ந்து வந்துட்டுருக்கு. அது என்ன லிங்க்னா, ஒன்று ராம்ராஜ் காட்டனோட செலப்ரேஷன், அண்டு இன்னொன்று என்னென்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷன். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்குன்னு ஒரு லிங்க் வருதுனா தயவுசெய்து அதை கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி, ஒரு ஈஸியான கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு 20 பேருக்கு இதை அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும்பா. ஆனால் அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் இது வரைக்கும் யாரும் கிடைச்சதும் இல்லை, கிடைக்கவும் கிடைக்காது. இதனால் வரப்போகிற பக்க விளைவுகள், பிளாக் வெப் மூலமாக இந்த மாதிரி ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிங்க்கை அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண உடனே அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்மளோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்க மொத்த டேட்டாஸ், அதாவது ஃபோட்டோஸு, வீடியோஸு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கிறது இல்லை பர்சனலாக வச்சுருக்கிறது மொத்தமும் அவன் டவுன்லோட் பண்ணிடுவான். டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து அதை வச்சு அதில் ஏதாவது அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ கிடைக்குதான்னு பார்த்து அதை வச்சு உங்களை மிரட்டுவான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் ஏதோ ஒன்று மாஃபிங் பண்ணி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க லேடிஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது ஒன்று மாஃபிங் பண்ணி அதை உங்களுக்கு அமுச்சு, அதை வச்சு மிரட்டி உங்கள்கிட்ட பணம் பறிக்க பார்ப்பான். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நண்பர் இதே மாதிரி ஒரு லிங்க், அதே மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ண அப்புறம் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் ஆகிடுது. அவன் எடுத்துக்கிறான் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி உன்னை வாட்ஸ்அப் பாருன்றாரு. இவர் வாட்ஸ்அப் பார்க்குறாரு, பார்த்தா இவரோட ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒரு லேடியோட ஒரு ஃபோட்டோவை வந்து ஃபுல்லாக மார்ஃபிங் பண்ணி ஒரு அசிங்கமான ஒரு இதுவாக ஷேர் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா பயந்து இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசி எவ்வளோ கேட்குறீங்கன்னு 10,000 கேட்குறேன்னு சொல்லியிருக்காப்புல, 10,000 கொடுத்துட்றாப்புல அவரோட அக்கௌண்ட் காமிச்சிடறாங்க. அமுச்சு அடுத்த ஒரு 1/2 hour ஒரு 15-20 பேர் ஃபோன் பண்ணுறான், எனக்கும் காசு கொடு, நாங்களும் ஹேக்கர் தான், உன்னோட அக்கௌண்ட்டை நாங்களும் ஹேக் பண்ணுறோம், எங்களுக்கு காசு கொடு காசு கொடுன்னு உயிரை வாங்குறாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து அனுப்பாதீங்க. எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். நமக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் டிகிரி முடித்தவங்க தான் எல்லோரும் முக்கால்வாசி வேலையில் இருக்கோம். கம்ப்யூட்டர் நாலேஜ், மொபைல் நாலேஜ், ஸ்மார்ட் ஃபோன் நாலேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்கள எவ்வளோ பேரை நம்மக்கிட்ட வந்து நான் அவங்களோட குறைய சொல்கிறாங்க, அது சம்மந்தமாக கேஸ் ஃபைல் பண்ணுறோம். சைபர் கிரைம்னால் என்னன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் போலீஸ் குரூப்பில் இந்த மாதிரி மெசேஜுங்களை ஷேர் பண்ணுறீங்க, என்ன காரணம்னு தெரில. ஷேர் பண்ணி அடுத்தவங்களோட டேட்டா போயிடுச்சு, அவன் நாளைக்கு நடுத்தரில் நிற்கிறான், அவன் குடும்பம் நாளைக்கு கஷ்டப்படுது, இல்லை ஒரு அவமானத்தினால அந்த குடும்பம் ஏதாவது ஆகுது அப்படின்னா அதுக்கான பொறுப்பு நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு லிங்க்கு யாராவது அனுப்பிச்சாங்கன்னா தயவுசெய்து எந்த ஒரு குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். நான் மதன்.